கிறிஸ்துவின் நாமத்துல இந்த நல்ல கால நேரத்துல உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டுபெறிய தேவன் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நல்லவராக இருக்கிறார் மறுபடியும் இன்னொரு எபிசோட்ல இயேசுவோட பேசும் வாரங்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவருடைய தயவு அவருடைய இறக்கங்கள் பெரியது அவருடைய மகா பெரிய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் நம்ம பின்தொடர்ந்து நம்ம நடத்துகிறதா இருக்கிறது ஆகினால தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தீமைகளுக்கு விளக்கி நாச மோசங்களுக்கு விளக்கி சாத்தானுடைய கிரியைகளுக்கு பொல்லாத செயல்கள் உலக காரியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் விளக்கி தேவன் நம்மை எல்லா விதத்தில் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகியனாலும் இந்த வசனத்தை நம்ம கவனிப்பதற்கு முன்பதாக ஒரு வினாடி கண்களை மூடி ஆண்டை நோக்கி பார்ப்போம் நல்ல ஆண்டு வரேன் நாங்கள் துதிக்கிறோம் இந்த நல்ல காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம்ப்பா அண்டவரே இன்றைக்கு இயேசுவோடு பேசுவோம்ன்ற நிகழ்ச்சியில் அண்டவர் கேட்கறக்கிற அந்த வார்த்தைங்க உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மேலான ஆசீர்வாதத்தை நன்மையை கொண்டு வரட்டும் கத்திர உதவி செய்யங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் உபாகமத்தின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை உங்களுக்காக நான் இன்றைக்கி காலை நேரத்தில் வாசித்து ஜபிக்க நான் யோசிக்கிறேன் இந்த புக் ஆஃப் டியூட்டி அலானமி சாப்டர் தேர்ட்டி வாஸ் எஸ் ஃபைவ் திஸ் வாசிக்கிறோம் பாருங்கள் உன் பிதாக்கள் சுதந்திரத்த தேசத்தை நீ சுதந்திரத்துக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலாம் உன்னை பெருக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம் குறிப்பிட்ட இந்த அதிகாரம் அதுக்கு முன்பதாக இருக்கிறதான எல்லா நன்மைகளை ஆண்டவர் பெரும்படிக்கு ஜனங்களுக்கு உதவி செய்தார் ஆசீர்வாதங்களை பெரும்படிக்கு தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார் பாருங்கள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை பார்க்கும்போது மோசே இந்த இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி வருகிறதான இந்த காரியங்கள் தேவன் அவர்களுக்கு செய்ததான நன்மைகள் எல்லாவற்றையும் எண்ணி பார்க்கும்படிக்கு மறுபடியும் அவங்க ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு மோசே இந்த இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார் தேவன் சேத அற்புதங்களையும் மகத்துவங்களையும் நன்மையான காரியங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆண்டவர் எப்பேற்பட்ட காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்தார் என்பதாக அப்படி ஆண்டவர் எல்லாவற்றத்திலையும் தேவன் ஜனங்களை பாதுகாத்தார் இஸ்ரேவியல் ஜனங்கள் ஆண்டவர் ஆப்ரஹாமு ஈசாக்கு யாக்கூப்பு இப்படி போல சந்நிதியில் ஆண்டவராகிய தேவன் நன்மைகளை கொடுத்து வந்தாரே அப்படி போல இந்த ஜனங்கள் இஸ்ரேவேலியில் எகிப்துலேருந்து அவங்க புறப்பட்டு வரும்போது ஆண்டவராகிய தேவன் நன்மைகளை அந்த பிள்ளை ஜனங்களுக்கு கொடுத்து வந்தார் அவங்க எதிர்பாராத காரியத்தெல்லாம் தேவன் இந்த வனாந்தரத்தின் பகுதியில் கர்த்தர் அவர்களுக்கு செயல்பாட்டுக்குள்ள நடத்தினார் இதுதான் பாருங்கள் ஆண்டவர் வார்த்தையில் வாசிக்கிற என்னென்னா முற்பிதாக்களை பார்க்கிலும் உங்கள் பிதாக்கள் சுதந்திரத்து கொண்ட உங்கள் தகப்பனுடைய சன்னதியில் இருந்த ஜனங்களை பார்க்கலாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க உங்கள் வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு நன்மையை கொடுப்பார்னு சொல்லி வசனத்தில் நம்ம ஆதாரபூர்வமாக வாசிக்கிறோம் அருமையானவரில் ஆண்டவர் பாருங்கள் அவர் எண்ணி முடியாத அற்புதங்களையும் ஆராய முடியாத காரியங்களை பெரிய காரியங்களை செயல்கிறது செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அப்போது நாம் சுதந்திரத்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கென்ற ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் நமக்கென்ற ஒரு ஆசீர்வாதம் நமக்கென்ற ஒரு நன்மையான காரியத்தை கர்த்த நம்முடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிறார் அப்படி இந்த நன்மையான காரியங்களை நாம் என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திர சுதந்திரத்து கொள்ள வேண்டும் அதற்கு என்ன செய்யணும்னா தேவ சமூகத்தில் நம்ம நீதி உள்ளவர்களாக இருக்கணும் நம்ம காத்து கொண்டிருக்க வேண்டும் தேவை நமக்கென்று வச்சிரு கர்டானே இந்த காரியங்களை நாம் உண்மை உள்ளவற இருக்கும்போது தேவன் முற்பிதாக்களை எப்படி ஆசீர்வதிச்சாரோ அந்த సన్నిதிர வாழ்ந்த ஜனங்களை எப்படி ஆசீர்வதிச்சாரோ அதை காற்றில் பன்மடங்கு தம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கைய கர்த்தர் ஆசீர்வாதமா நடத்துகிறவராக இருக்கா இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை உங்க வாழ்க்கைய ஆண்டவர் வைக்கிறார் அந்த நலமான காரியத்தை அந்த நலமான தயவே உங்க வாழ்க்கைய கர்த்தர் செயல்படுத்துகிறார் அதுதான் வாசிக்குரம்

பழுக சேவார் பெருக செய்வார்ன்னு சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் இந்த காலை நேரத்தில் வசனத்தை கவனித்து கொண்டிருக்கிற தேவச்சினம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மைகளை கொடுக்கிறவர் உங்களை பழுக சேவர் இந்த காலை நேரத்தில் பெருக செய்வார் எதிர்பாராத காரியத்தை ஆண்டவர் கொடுத்து நடத்துவர் நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கலையோ அதை காட்டில் மேலான வைக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுதந்திரக்க உதவி செய்வார் ஒரு நாளை நீங்கள் மறந்து போகாதீங்க ஒரு நாள் நீங்கள் யோசிக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த நன்மைகள் ஏறாலும் அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் ஏறாலும் அதை நாம் சுதந்திரிச்சு கொள்ளல விர் நாட் பர்சஸ்ட் இஸ் பிளஸிங்ஸ் அவர் வைத்திருக்கிற திட்டத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை காரணம் நமக்குள்ளே இருக்கிற கீழ்ப்படியாமல் நமக்குள்ளே இருக்கிற அறியாமல் ஆண்டவரை வெறுக்கிற தூரம் போகிற ஒரு காரியம் ஆண்டுடைய தயவு பெரியதாக இருக்கிறது மேலே இருக்கிற வசனத்தை நம்ம பார்க்கும்போது இஃப் எனி ஆஃப் தைன் பை ட்ரைவின் அவுட் ஆன் டூ த அவுட் மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஹெவன் ஃப்ரம் தேன்ஸ் வில் தி லார்ட் தை காட் கேதர் தி அண்ட் ஃப்ரம் தென்ஸ் வில் இ ஃபென்ஸ் தி ஆண்டவர் பாருங்கள் ஆண்டவர் எந்த விதத்திலும் திசை மட்டும் துரைச்சினாலும் உன் தேவனாக கர்த்தர் அங்கே இருக்கிறார் உன்னோடு கூட அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து கொண்டு வருவார் சேர்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தத்தோடு கூட எந்த விதத்தில் அவர் புறக்கணிக்கிறவரும் துருத்துகிறவரும் இல்லை ஆண்டவர் உனக்கு நன்மையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அதனால தான் பிதாக்கள் வைத்திருக்கிற தேசத்தை பிதாக்கள் வைத்திருக்கிறதான காரியங்களே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நாம பெற்றுக்கொள்வதற்கு நாம சுதந்திரித்துக் கொள்வதற்கு திராணிகளை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார் மேலானவைகளை சுதந்திரத்து கொள்வீங்க அவரை மாத்திர சாயந்தரங்க அந்த வசனத்தை கவனிக்கிற தேவ பிள்ளை அவர் மேலே மாத்திரவும் நம்பிக்கை இருக்கட்டும் இந்த கால நேரத்தில் தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் மகத்துவங்கள் வெளிப்படும் பெரிய காரியங்களை செயல்படுத்தும் பிதாக்கள் பிதாக்களுக்கு வைத்த பிதாக்கள் சுதந்திரிச்சு கொண்டதானே அந்த மேலான சுதந்திரப்பை ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் இருக்கிறார் சொபிப்போம் நல்லா ஆண்டவரையும் துதிக்கிறோம் இந்த கால நேரத்துக்கு நன்றி அண்டைவரே உபாகமும் முப்பது அஞ்சின் பிரகாரமாய் நிறுவத்திருக்கிறதான் இந்த அண்டைவரேப்பா தகப்பனே தகப்பன் தேசத்திற்கு ஆண்டவரே அவருடைய முற்பிதாக்கள் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளை இந்த சின்னங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே தகப்பண்ண இவர்களுக்கு நீங்க அண்டைவரேப்பா அவங்க பழுகவும் பெருகவும் நீங்கள் துணை நின்று நடத்த நீங்களே தோற்றுறோம்ப்பா தொடர்ந்து ஆசீர்வதியம் அப்படி திருக்காரம் தாங்கட்டும் வழி நடத்துங்கப்பா இந்த சத்தியத்தை கேட்ட இந்த வசனத்தை கவனித்த நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நன்மையை பெற கத்தர உதவி செய்யுங்க ஆண்டவர் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தனமே ஆசீர்வதிப்பார்கள்